இப்போது இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தி இன் தேர்ட்டி டேஸ் அண்ணா முப்பது நாளில் நம்ம ஹிந்தி பழகலாம் ஸோ இது வந்து நான் முதல்ல வந்து உங்களுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணுமோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நானும் ஹிந்தியில் சொல்கிறேன் நீங்கள் அந்த தமிழில் நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹிந்தியில் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஸோ மேலே ஹிந்தியில் இருக்கிறது படித்து பார்க்காதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் எயிட் ருப்பீஸ் எனக்கு எட்டு ரூபாய் வேண்டும் ஸோ எனக்குன்னு சொல்லுவோம் இல்லையா எனக்கு அண்ணா எப்பயுமே முஜேன்னு சொல்லணும் எட்டு ரூபான்னு சொல்லுவாங்க எட்டு ரூபான்னா எயிட் ரூபீஸ் ஆட் ரூபியே ஆட் ரூபியே வேணும் எப்பயுமே வேண்டும் அண்ணா சாய்யே எந்த விஷயத்துக்கும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னா முஜே சாயே இப்போ இங்கே பாருங்கள் முஜே ஆட் ரூபியே சாயேன்னு இருக்குது இப்போ அதே அதுக்கு பதிலாக மு எனக்கு ஒரு கிலோ ஆப்பிள் வேணும்னு சொல்லணும் முஜே

எனக்கு ஸ்ரீராம் ஹிந்தி கற்பிக்கிற கற்பிக்கிறார் ஆனால் எனக்கு வந்து ஹிந்தி சொல்லிக் கொடுக்குற மிஸ்டர் ராம் வந்து எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாரு ஸோ எனக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ முஜ்கோ முஜ்கோன்னு சொல்லலாம் முஜேன்னு சொல்லலாம் ஓகே முஜ்கோ எனக்கு இந்த இந்தக்குன்னு வரும்போது வந்து கோன்னு வரணும் ஓகே எனக்கு என்ன முஜே அண்ணா எனக்கு முஜ்கோ அண்ணாவும் எனக்கு தான் ஓகே எனக்கு முஜ்கோ ஸ்ரீராம்ன்றவர் மிஸ்டர் ஸ்ரீராம்ன்றவர் வந்து இப்போ நம்ம வந்து இதே வந்து இப்போ மிஸ்டர் அனுப்பி போடுறோம் இல்லையா இப்போ நம்ம ஹிந்தியில் சொல்லும்போது இங்கே வந்து ஜி அணி போடணும் ஓகே முஜ்கோ ஸ்ரீராம் ஜி ஸ்ரீராம் ஜி ஸ்ரீராம் ஜி அனு போடும் போது ஸ்ரீராம் ஜி நே அணி வரணும் ஓகே முஜே ஸ்ரீராம் முஜே ஸ்ரீராம் ஹிந்தி சிகாத்தேஹே சிகாத்தேன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஓகே முஜே ஸ்ரீராம்ஜி இங்கே வந்து என்ன வரணுன்னா ஜி என்ன வரணும் ஜி நே முஜே இது கரெக்டான சென்டென்ஸ் வந்து எனக்கு முஜ்கோ ஸ்ரீராம்ஜீ நே ஸ்ரீராம்ஜி வந்து ஸ்ரீராம்ஜி அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா ஸ்ரீராம் நே ஹிந்தி சிகாத்தேஹே சிகாத்தேன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க கண்டினியூஸ் டென்ஸில் இது வந்து இது வந்து என்ன ப்ரெசென்ட் டென்ஸில் சொல்லுவாங்க ஓகே என் பேர் வந்து சக்சஸ் சுந்தர் நான் வந்து திருநெல்வேலி மேலச்செவல் திருநெல்வேலியில் இருக்கேன் நான் வந்து சக்ஸஸ் கான்வெண்ட் ஸ்கூலோட ஓனர் அதே மாதிரி நெஸ்டிஜென்ட் என்ற நகைக்கடை நடத்திட்டு இருக்கேன் இந்த நகைக்கடை மூலமாக நீங்களும் வீட்டில் இருந்து லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தேன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு ரமேஷ் ஈஸ் எல்டர் தென் மீ ரமேஷ் வந்து என்னோடய பெரியவர் சொல்லுவோம் ஓகே ரமேஷ் என்னோடைய என்னோடன்னு சொல்லுவோம் இல்லையா முஜ்ஸே என்னோட என்ன முஜுசேன்னு வரணும் என்னோட படாகே படாகன்னா பெரியவர் ஓகே ரமேஷ் முஜ் சே படாகே இங்கே வந்து சேவனு வந்துச்சு இதுக்கு முதல்ல வந்து நம்மளுக்கு கோன்னு வந்துச்சு கோன்னா ரமேஷுக்கு ஓகே இப்போ ரமேஷுக்கு கொடுங்கன்னு சொல்லுவோம் ரமேஷ் கோ தோ ரமேஷ் ரமேஷ் கோ தோன்னு சொல்லுவாங்க அண்ணா ரமேஷுக்கு கொடுங்க அப்போது கோ இங்கே யூஸ் பண்ணுவோம் ரமேஷுக்கு கொடுங்க அண்ணா ரமேஷ்கோது வந்து இங்கே வந்து ரமேஷ் வந்து என்னோடைய அண்ணா முஜுசேன்னு சொல்லுவோம் முஸ்ஸே படாகே படானா பெரியவர் அது என்னோடய சின்னவருன்னா முஸ்ஸே ஷோட்டாகேன்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ராகவன் கம்ஸ் டு ஸ்கூல் வித் மீ ராகவன் வந்து என்னோ என் கூட ஸ்கூலுக்கு வர்றான் ஏன் கூட ஓகே ஸோ இது வந்து நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் ஹிந்தியில் ட்ரை பண்ணுங்கள் நானும் ஹிந்தியில் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படி நீங்கள் எவ்வளோ ஹிந்தியில் கரெக்டாக பேசுவீங்களோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதில் ஓகே ஸோ ராகவன் ராகவன் வந்து என்னோட மேரே சாத் என் கூட என் கூடன்னு சொன்னால் மேரே சாத் என் கூட ஸ்கூலுக்கு வர்றான் ஸ்கூல் ஆத்தாஹே ஆத்தான்னா வர்றாரு ஓகே ஸ்கூலுன்றது வந்து ஸ்கூலுன்னு சொல்லலாம் பாட்ஷாலான்னு சொல்லலாம் ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஸ்கூலுன்னு தான் சொல்கிறாங்க ஸோ நீங்களும் ஸ்கூலுன்னு சொல்லலாம் ஓகே ஸோ ராகவன் மேரே சாத் ஸ்கூல் ஆத்தாகே ஓகே இந்த இது வந்து ஸ்போக்கன் ஹிந்தி முப்பது நாளில் நீங்கள் பழகலாம் அதனால் இதுக்கு முதல்ல சில வீடியோஸ் இருக்குது அதுவும் பாருங்கள் ஒரு ஏழு எட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஸ்போக்கன் ஹிந்தின் தேர்ட்டி டேஸு அதுவும் பார்த்துட்டு இது கண்டினியூஷன் பாருங்கள் கண்டிப்பாக நீ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வரும் அந்த வீடியோஸ் வந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்து மினிமம் வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் அஞ்சு வாட்டி பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அது ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது ஓகே ஸோ ராகவன் ஏன் கூட மேரே சாத் ஸ்கூல் ஆத்தாக இப்போ நம்ம நார்மலாக ஏன் கூட வாங்கன்னு சொல்லுவோம் மேரே சாத் ஆவோ ஏன் கூட வாங்க மேரே சாத் ஆவோ ஏன் கூட வராத மேரே சாத் மத் ஆவோ என் கூட வராதன்னா மேரே சாத் மத்வ் அவ்வளோதான் ஓகே கிவ் டூ புக்ஸ் ஃபர் மீ எனக்கு ரெண்டு புத்தகம் கொடுங்கள் கிவ் டூ புக்ஸ் ரெண்டு புத்தகம் எனக்குன்னு சொல்லணும் ஃபர் மீன்னு சொல்லணும் எனக்கு ஸோ மேரே லியே மேரேலியே எனக்காக ஓகே எனக்காகனா மேரேலியே தோ கிதாப் ரெண்டு புக்குன்னா தோ கிதாப் திஜிஏ கொடுங்க எனக்கு ரெண்டு புத்தகம் கொடுங்கள் ஏதோ மேரே தோ கிதாப் திஜியே இப்போ இதில் எனக்கு ரெண்டு புக்கு கொடுங்கன்னு சொல்லணும் ஸோ இந்த மேரே லியேன்னு இருக்கு இல்லையா மேரே லியேன்னா எனக்காகன்னு சொல்கிறோம் ஸோ எனக்குன்னு சொல்கிறோம் எனக்காகன்னா மேரேலியே எனக்கு ரெண்டு புக்கு கொடுங்கன்னு சொல்லணும் எனக்கு அண்ணா இங்கே என்ன சொல்லணும் முஜ்கோ தோ கிதாப் திஜேன்னு சொல்லலாம் முஜ்கோன்னு சொல்லலாம் முஜேன்னு சொல்லலாம் முஜே தோ கிதாப் தீஜியே எனக்கு ரெண்டு புக்கு கொடுங்க முஜே இப்போ மேரேலியே சொல்கிறதுக்கு பதிலாக முஜே தோ கிதாப் தோ கிதாப் தீஜியே தீஜியன்னா கொடுங்க எப்பயுமே எதுவுமே இப்போ நம்ம நார்மலாக வந்து கொடுங்க அண்ணா சொல்லலாம் ஓகே ஆம் தீஜியே அண்ணா மாம்பழம் கொடுங்க ஓகே ஸோ இங்கே மேரேலியேனா எனக்காக ரெண்டு புக்கு கொடுங்க அண்ணா எனக்காக ரெண்டு புக்கு கொடுங்கன்னா இது வந்து சென்டென்ஸ் கரெக்டாக இருக்காது எனக்கு ரெண்டு புக்கு கொடுங்கன்னு சொல்லலாம் எனக்கு அண்ணா முஜே முஜே தோ கிதாப் திஜியே முஜே முஜே தோ கிதாப் தீஜியே ஸோ இங்கே வந்து மேரேலியே எனக்காக ஓகே ஸோ முஜேன்னு சொன்னால் எனக்கு எனக்கு ரெண்டு புக்கு கொடுங்க முஜே தோ கிதாப் திஜியே ஓகே இப்போ நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வந்து இப்படி தான் ஸோ இதை வந்து இப்படி பேசலாமா எப்படி பேசணும் எப்படி பேசுனா கரெக்டாக இருக்கும் அன்ற மாதிரி ஆனால் ஒரு விஷயத்தை வந்து எப்படியும் பேசலாம் எப்படியும் மாற்றி மாற்றி பேசலாம் ஓகே ஐ வாண்ட் காஃபி ஓன்லி எனக்கு காஃபி மட்டும் வேணும் ஓகே எனக்கு என்ன முஜே இப்போ இதுக்கு முதல்ல தான் சொன்னேன் முஜே தோ கிதாப் தி சொன்னேன் இங்கே சொன்னேன் இல்லையா இங்கே வந்து சொன்னேன் முஜே தோ கிதாப் தீஜியே ஸோ அதே மாதிரி இங்கே சொன்னோம் முஜே எனக்கு இப்போ ஓன்லியான்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ சிரிஃப்ன்னு சொல்லுவாங்க சிரிஃப் முஜே சிரிஃப் காஃபி சாயே அண்ணா எனக்கு காஃபி மட்டும் வேண்டும் மட்டும் அண்ணா சிரிஃப்னு சொல்லுவாங்க சிரிஃப் ஓகே இங்கே இருங்க எஸ்ஐஆர்எஃப் சிரிஃப் அண்ணா மற்றும் முஜே எனக்கு சிரிஃப் மட்டும் காஃபி சாயே முஜே சிரிஃப் காஃபி சாய் காஃபி மட்டும் வேணும் ஓகே இப்போ இதுக்கப்புறம் ஐ லைக் மேங்கோ வெரி மச் ஓகே எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஸோ எனக்கும் வந்து ரொம்ப மாம்பழம் பிடிக்கும் இப்போது எனக்கு ரொம்ப மாம்பழம் பிடிக்கும் எனக்கும் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் இதை எப்படி சொல்லணும் பாருங்கள் நீங்கள் வந்து இதை பாஸ் பண்ணி நீங்கள் சொல்லி பாருங்கள் எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு செண்ட் எனக்கும் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் இது ரெண்டு வந்து நம்ம சொல்லி பார்ப்போம் ஓகே எனக்கு என்ன முஜே இப்போ இதெல்லாம் சொல்லி முதல்ல சொன்னேன் ஓகே முஜே என்ன எனக்கு இப்போ முஜேன்னு சொல்லலாம் இதே வந்து முஜுக்கோன்னு சொல்லலாம் இது வந்து முஜுக்கோ அனியும் சொல்லலாம் முஜேன்னு சொல்லலாம் முஜுக்கோ அணின்னு சொல்லலாம் ஸோ முஜே எனக்கு ஆம் பகுத் பசந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா பகுத் பசந்தேன்னு சொல்லணும் இப்போ எந்த விஷயம் இருக்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா பகுத் பசந்தே நீங்கள் இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே பகுத் பசந்தேன்னா ரொம்ப பிடிக்கும் ஓகே எனக்கு பிடிக்கும் அன்னா मुझे पसंद है इन द पसंद है அன்னா சொன்னா போடும் ஓகே पसंद है அன்னா எனக்கு பிடிக்கும் मुझे पसंद है அன்னா எனக்கு பிடிக்கும் இப்போ இந்த எனக்கு பிடிக்காது ன்னு சொன்னா எப்படி சொல்லணும் मुझे पसंद नहीं है मुझे पसंद नहीं है முஜே நகி பசந்தே அப்படின்னு சொல்லலாம் முஜே நகி பசந்த்ஹே சொல்லலாம் முஜே பசந்த் நகிஹேன்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு பிடிக்காதுன்றது ரொம்ப பிடிக்கும்ன்னா போத் பசந்தே ரொம்ப பிடிக்கும் போத் பசந்தே ஆம் அண்ணா மாம்பழம் ஓகே முஜே ஆம் போத் பசந்தேனா எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் இப்போ அதே வந்து எனக்கும்னு சொல்லுவேன் எனக்கும் ஆம்ப மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்போ எனக்கும் அண்ணா என்ன சொல்லணும் முஜே பி

எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் முஜே பி ஆம் போஹத் பசந்தே ஓகே ஸோ இது வந்து இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஸ்டைல் வந்து ஒரு ஸ்கூலில் காலேஜஸில் வந்து ஸ்கூலில் இப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க ஒரு சென்டென்ஸ்னால் ஒரு சென்டென்ஸ்லேருந்து நம்ம நாலு சென்டென்ஸ் அஞ்சு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் ஒரே சென்டென்ஸ் பழகக்கூடாது அந்த சென்டென்ஸ்லேருந்து நம்ம நாலஞ்சு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படி மாதிரி பழகணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே அப்போ எனக்கு பிடிக்கும்னா முஜே பசந்தே நார்மலாக ஓகே ஐ ஹாவ் எ பென் ஐ ஹாவ் எ பென் அண்ட் என்கிட்ட ஒரு பேனாக இருக்குது ஓகே ஐ ஹாவ் ஏ பென்னு சொல்கிறோம்னா ஏ பென்னால் ஒரு பேனா ஓகே உள்ளது ஓகே ஏங்கிட்ட என்ன மேரே பாஸ் எப்பயுமே வந்து ஏங்கிட்ட மேரே பாஸ் இப்போ என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லணும் ஸோ என் என்ன சொல்லணும்னா மேரே பாஸ் மேரே பாஸ் ஹை அண்ணா என்கிட்ட இருக்குது இப்போ என்கிட்ட இல்லை மேரே பாஸ் நஹிஹே மேரே பாஸ் நஹிஹேன்னா என்கிட்ட இல்லை ஓகே இப்போது என்கிட்ட என்ன இருக்குது என்கிட்ட ஒரு பேனாக இருக்குது ஸோ மேரே பாஸ் ஏக் ஒன்றுன்னா ஏக்கு கலம் ஹே இந்த களம்கு பதிலாக நீங்கள் எதுவுமே போடலாம் மொபைல் இருக்குன்னு சொல்லலாம் என்ன சொன்னோமே இந்த இடத்துல நீங்கள் களம்கு பதிலாக போடலாம் என்கிட்ட ஒரு பேனாக இருக்குது மேரே பாஸ் ஏக் கலம் ஹே மேரே பாஸ்ன்னா என்கிட்ட இப்போது நார்மலாக வந்து என்கிட்ட இல்லைன்னு சொல்லணும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லணும் இதை எப்படி சொல்லணும் நீங்கள் பாஸ் பண்ணி சொல்லி பாருங்கள் என்கிட்ட இல்லை ஸோ மேரே பாஸ் இல்லைன்னா நஹிஹே நஹி ஹே அண்ணா என்கிட்ட இல்லை மேரே பாஸ் நஹி ஹே என்கிட்ட இல்லை அது என்கிட்ட இருக்குன்னா மேரே பாஸ் ஹே என்கிட்ட இருக்குது மேரே பாஸ் ஹே அவ்வளோதான் ஓகே இந்த களம்கு பதிலாக நீங்கள் எதுவுமே போடலாம் இப்போ இதில் வந்து ஏக் கலம் ஏன்னு சொன்னேன் இதுக்கப்புறம் இதில் வந்து பத்து பேனாக இருக்குது ஸோ மேரே பாஸ் தஸ் கலம் ஹே மேரே பாஸ் தஸ் கலம் ஹே அப்படி சொல்லலாம் ஓகே இப்போ இன்னொன்று இங்கே பாருங்கள் இதில் வந்து என்கிட்ட பத்து ரூபாய் இருக்குது ஐ ஹாவ் டென் ருபீஸ் என்கிட்ட பத்து ரூபாய் உள்ளன ஸோ மேரே பாஸ் என்கிட்ட ம மேரே பாஸ் பத்து ரூபா தஸ் ரூபியே ஹை மேரே பாஸ் தஸ் ரூபியே ஹை இது வந்து ஒரு அருமையான கிளாஸ் இது இதில் வந்து நீங்கள் சில சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள் இல்லாட்டை இருக்க நான் சொன்னதே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வாட் இஸ் த நெசசிட்டி ஃபார் யூ டு கம் ஹியர் ஓகே நீங்கள் வந்ததுக்கு என்ன அவசிய என்ன அவசியம் இருக்கிறது ஓகே ஸோ வாட் இஸ் த நெசசிட்டி என்ன அவசியம் துமகோ கியா கே ஜரூர் தும்கோ உனக்கு துமகோண்ண உனக்கு எங்க ஆனக்கு இங்கே வர்றதுக்கு தும்கோ அண்ணா உனக்கு எங்க ஆனேக்கு இங்கே வர்றதுக்கு

ஆனே கி நீ வர்றதுக்கு ஆனேக்கி இது இருக்குல்ல ஆனேக்கி தும்ஹே தும் ஹே ஹேன்னு போடணும் தும்ஹே ஆனே கி கோயி ஜரூரத் நகிஹே நீங்கள் வர வே நீங்கள் வர்றதுக்கு என்ன அவசியமும் இல்லை நீங்கள் வர வேண்டான்னு சொல்லுவாங்களே நீங்கள் வர்றதுக்கு என்ன அவசியமும் இல்லை ஆனால் தும்ஹே தும் ஹேன்னு போடணும் தும் ஹே ஆனே கி வர்றதுக்கு கோயி கோயின்னு போடணுங்க கோயி ஜூரத் ஹே ஜரூரத் நெஹிஹேன்னா அவசியம் இல்லை ஓகே இப்போ இதை வந்து எனக்கு அவசியம் இல்லைன்னு போடணும் ஏதாவது ஒரு இது எனக்கு அவசியம் இல்லை முஜே ஜரூரத் ஹே எனக்கு அவசியம் இல்லை நார்மலாக எனக்கு அவசியம் இல்லை ஸோ முஜே ஜரூரத் ஹே எனக்கு அவசியம் இல்லை ஓகே எனக்கு அவசியம் முஜே ஜரூரத் ஹே முஜே ஜரூரத் என்ன எனக்கு அவசியம் ஓகே ஐ கேவ் யூ ஏ குட் புக் உனக்கு ஒரு நல்ல புத்தகம் கொடுக்கிறேன் உனக்கு சாரி இப்போது ஐ கிவ் யூ அண்ணா உனக்கு ரைட் உனக்கு உனக்கு ஒரு நல்ல புத்தகம் கொடுக்குறேன் ஐ கிவ் யூன்னு சொல்லணும்னா மு தும்கோ ஏக் அச்சி கிதாப் தேத்தாகும் உனக்கு என்ன தும்கோ ஒரு ஏக் அச்சி கிதாப் நல்ல புத்தகம் தேத்தாஹும் தேத்தாவுன்னா கொடுக்குறேன் ஓகே மு தும்கோ அண்ண உனக்கு ஏக் அச்சி கிதாப் அச்சி கிதாப் அச்சி என்ன நல்ல கிதாப் நல்ல அச்சி என்ன ஓகே அச்சி அச்சான்னு சொன்னேன் இந்த இங்கே அச்சி அணி எதுக்கு வருதுன்னா கிதாப்ன்றது பெண்பால் கிதாப் என்னது புக்குன்றது பெண்பால் அதனால இங்கே அச்சி அணி வருது இல்லாட்டா அச்சான்னு சொல்லுவாங்க ஓகே தும்கோ ஏக் அச்சி கிதாப் தேத்தாஹூ தேத்தாவுன்னா கொடுக்குறேன் ஓகே சுபாஷ் ஹூ டீச்சர்ஸ் ஹிந்தி ஃபார் யூ சுபாஷ் உனக்கு ஹிந்தி யார் கற்றுக்கொள் இன்னைக்கு உனக்கு யார் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சுபாஷ் உனக்கு தும்கோ உனக்குன்னு சொல்கிறோம் இல்லையா உனக்குன்ற போது தும்கோன்னு வரணும் தும்கோ யாரு அண்ணா கோன் ஹிந்தி சிக்காத்தே ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க ஓகே ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு ஹிந்தி சிக்காத்தேஹே உனக்கு யார் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க கோன் கோன் யார் சுபாஷ் தும் கோ உனக்கு கோன் யார் ஹிந்தி சிக்காத்தேஹே சிக்கானா கற்றுக் கொடுக்கணும் ஓகே இப்போ நார்மலாக சுபாஷ் இப்போ தும்கோன்னு சொல்கிறோம் இல்லையா உனக்குன்னு சொல்லுறாங்க நார்மலாக சுபாஷ் யார் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க யார் ஹிந்தி சொல்லிக்கிறோம் கோன் ஹிந்தி சிக்காத்தேஹே இப்போ நீங்கள் நம்ம சுபாஷ்ட சுபாஷ் நல்லா ஹிந்தி யார் சொல்லிக் கொடுக்குறாங்க யூடியூப்பில் நல்லா ஹிந்தி யார் சொல்லிக் கொடுக்குறாங்க சுபாஷ் யூடியூப் மே யூடியூப்லன்னு சொல்லுவோம் இல்லையா யூடியூப் மே கோன் ஹிந்தி அச்சா சிகாத்தாஹே கோன் ஹிந்தி அச்சா சிக்காத்தேஹேன்னு சொல்லலாம் சிக்காத்தேஹேன்றது வந்து ஒரு மரியாதை கொடுத்து பேசுகிறது ஓகே சுபாஷ் யூடியூப் மே யூடியூப் மே என்ன யூடியூப்பில் அண்ணா யார் அச்சா ஹிந்தி அச்சா அண்ணா நல்லா கோன் சிக்காத்தேஹே ஓகே அடுத்த நெக்ஸ்ட்டு இப்போது இந்த சென்டென்ஸ் வந்து எல்லாமே நல்லா பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா சென்டென்ஸும் பாருங்கள் நல்லா ஈஸியாக இருக்கும் ஈஸியாக படித்த மாதிரி இருக்கும் ஓகே நல்லா படி இதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து என்னென்னா ப்ராக்டிஸ் மட்டும்தான் இதில் வந்து படிக்கிறது வந்து ப்ராக்டிஸ் தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஹிந்தி நல்லா வந்துடும் ஓகே ஸோ இதில் ப்ளீஸ் கிவ் தெம் ஸ்வீட் ஓகே அவ அவர்களுக்கு அவர்களுக்கு இனிப்பு வழங்குங்கள்னு சொல்லணும் ஸோ ப்ளீஸ் கிவ் தெம்னா அவர்களுக்கு ஸோ உன்கோ இன்கோ இன்கோன்னு இவர்களுக்கு இவர்களுக்குன்னு இன்கோ அவர்களுன்கா உன்கோன்னு சொல்லணும் அவர்களுக்கு அண்ணா உன்கோ இங்கே வந்து இவர்களுக்கு அண்ணா இன்கோ ஸ்வீட்ஸ் கொடுங்க ஸ்வீட்ஸ் வழங்குங்க ஸ்வீட்ஸ் என்ன மிட்டாயி கொடுங்கன்னு சொல்லணும் கியூ அண்ணா கொடுங்க தீஜியே ஸோ இங்கே தீஜியேன்னு எதுக்கு வருதுன்னா இங்கே ப்ளீஸ் வருது ப்ளீஸ் அண்ணா நம்ம வந்து மரியாதையாக பேசுகிற மாதிரி ஓகே ஸோ இங்கே பாருங்களேன் இவர்களுக்கு சொல்லணும் ஸோ இன்கோ மிடாயி திஜிஏ அண்ட் இங்கே பிளீஸன் வர்றதுனால ரெஸ்பெக்ட் வரும் ஓகே ஸோ திஜிஏன்னு சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட்டு ஐ டூ நாட் நோ ஹிம் எனக்கு எனக்கு இவனை இவனை தெரியாது எனக்கு இவனை தெரியாது ஸோ எனக்கு மே इसको नहीं जानता हूं सो so, मैं ಅನ್ನು ಬರಬಹುದು ಇಂಗ வந்து हूं ಅನ್ನು ವರನು ಇಲ್ಲಿಂದ ಬರಲೇ ಸೋ हूं ಅನ್ನು ವರನು ಓಕೆ ಸೋ ಮೈ इनको हिंदी नहीं जानता हूं ओके सो सो मैं ಅನ್ನು ಚಲಬಹುದು எப்பಿಯೂ ಹೋ ಅನ್ನು ವರನು ಅದು ಮತ್ತೊಂದು கொஞ்சம் நல்லಾ ಪಾತುಕೆங்க ಓಕೆ ಸೋ ಮೈ इनको ಅನ ಇವರೇ நஹி ஆனால் எனக்கு அவர் யாருன்னே தெரியாது ஓகே ஐ டு நாட் நோ ஹிம் ஓகே மை இன்கோ நஹி ஜான்தான் நஹி ஜான்தான்னா தெரியாது இப்போ யாராவது உங்களுக்கு ஏதாவது சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த அட்ரஸ் தெரியுமா ஆனால் நஹி ஜான்தாகும் நஹி ஜான்தாகுன்னா எனக்கு தெரியாது மை நஹி ஜான்தாகும் மை நஹி ஜான்தான் சும்மா நினச்சி மை நகி ஜான்தான்னா எனக்கு தெரியாது ஓகே இப்போ பாருங்கள் இங்கே 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 ஒன்று வந்துருக்கு பாருங்கள் அந்த ஹூந்தான் இதுக்கு முதல்ல வரணும் மைன்னு வந்தால் கண்டிப்பாக இந்த ஹூ ஒன்று வரணும் ஓகே ஸோ இந்த ஹூன்னு வரும்போது இந்த நம்ம இது போடுறோம் இல்லையா இது வந்து இந்த ஹூன்னு வரும் ஸோ ஹூ இது வந்து இந்த ஹூன்னு வரும் இந்த கீழே எப்படி வரணும் ஸோ ஹூன்னு வரும் ஓகே ஸோ ஐசி ஹிம் சம்டைம்ஸ் நான் அவரை எப்பொழுதாவது பார்க்கிறேன் சார் மை நான் மைன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த ஹூ வரணும் அது மட்டும் நல்லா பார்த்துக்குங்க மை இன் உன்கோ அண்ணா அவரை மை உன்கோ அவரை கபி கபி எப்பயாவது சொல்லுவோம் இல்லையா கபி கபி நான் அவரை வந்து எப்பயாவது பார்ப்பேன் மை உன்கோ அவரை அண்ணா உன்கோ கபி கபி எப்போவாவது கபி கபி அண்ணா எப்போவாவது தேக்தா தேக்தாஹும் தேக்தான் பார்ப்பேன் ஓகே வாட் டூ யூ வாண்ட் வாண்ட் அண்ணா சாயே எப்பயுமே சாஹியே அண்ண வாண்ட் வேணும் வேண்டா வேண்டான்னு நஹீ வேண்டா வேண்டாம்னா நஹீ சாயேன்னு போகணும் ஓகே வாட் டு யூ வாண்ட் உனக்கு என்ன வேணும் உனக்கு அண்ணா தும்ஹேன்னு சொல்லணும் தும்ஹேன்னு சொல்லலாம் தும் கோன்னு சொல்லணும் உனக்குன்னு சொல்லணும் இல்லை இங்கே கு இருக்குது உனக்கு ஓகே இந்த உனக்கு உனக்குன்னு வரும்போது ஓகே உனக்குன்னு வரும்போது கோன்னு வரணும் ஓகே ஸோ தும்ஹே கியா சாயியே சொல்லலாம் தும்கோ கே சாயே ரெண்டுமே கரெக்ட் தான் தும்ஹே கே சாயே சொல்லலாம் தும்கோ கே சாயே ஓகே ரெண்டில் எது சொன்னவுமே கரெக்டாக தான் இருக்கும் ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோம் தும்ஹே கே சாயே அப்போ எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணும் எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொல்லணும் ஃப்ரூட் ஓகே ஐ வாண்ட் ஃப்ரூட் ஓகே எனக்கு பழம் வேண்டும் ஓகே எனக்கு என்ன முஜே எனக்கு என்ன முஜே அதே உங்களுக்கு என்ன தும்ஹேன்னு வரணும் தும்ஹேன்னா உங்களுக்கு தும்கோ அண்ணா உங்களுக்கு எனக்கு என்ன முஜே முஜே ஃப்ரூட் என்ன ஃபல் சாய்யே முஜே ஃபல் சாய்யே இப்போ இதில் வந்து பழங்கள் அணி வரும் இப்போ ஃப்ரூட்ஸ் அனுப்பி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரூட்ஸு பழங்கள் அணி வந்தவுமே முஜே ஃபல் சாயேன்னு தான் சொல்லணும் இந்த ஃப்ரூட் அண்ணாவும் பழம்தான் ஃபல் அண்ணாவும் பலம்தான் ஃபல் ஆனால் பழங்கள் ஆனால் ப்ளூரலாக சொன்னோமே நம்மளுக்கு ஃபல்லான்னு தான் சொல்லணும் ஓகே முஜே ஃபல் சாய்யே சிங்குலர் ஒன்று இருந்தாலும் ஃபல்லுன்னு தான் சொல்லணும் நிறையா இருந்தாலும் ஃபல்லன்னு சொல்லணும் முஜே சாயே நார்மலாக எனக்கு வேணும்னு சொல்லுவோம் ஸோ முஜே சாயே அண்ணா எனக்கு வேணும் எனக்கு வேண்டாம் முஜே நகி சாயே எனக்கு வேண்டான்னா முஜே நகி சாயே தே டூ நாட் நோ டான்சிங் ஆனால் அவர்களுக்கு ஆட தெரியாது டான்ஸ் பண்ண தெரியாது டான்ஸ் பண்ண வராது ஓகே தெரியாதுன்னு சொல்லலாம் வராதுன்னு சொல்லலாம் ஓகே அவங்களுக்கு என்ன உன்ஹேன்னு சொல்லலாம் உனுக்கோன்னு சொல்லலாம் உன்ஹேன்னு சொன்னோம் கரெக்டு தான் உனுக்கோ என்ன இங்கே இக்குன்னு வருது இல்லையா ஸோ உன்கோன்னு சொல்லலாம் உன்ஹேன்னு சொல்லலாம் ரெண்டுமே தான் டான்ஸ் பண்ண என்ன ஆடை என்ன நாச்சுனா 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 என்ன டான்ஸ் பண்ண நடனம் ஆடை ஓகே நஹி ஆத்தா தெரியாது இப்போ இதை வந்து நஹி எடுத்துருங்க உனே உனே நாச்சனா ஆத்தாஹே அண்ணா அவங்களுக்கு டான்ஸ் பண்ண தெரியும் நஹி ஆத்தாஹே அன்னால் தெரியாது ஓகே உனே நாச்சுனா நஹி ஆத்தாஹே என்ன தெரியாது அவங்களுக்கு டான்ஸ் பண்ண தெரியாது அவங்களுக்கு டான்ஸ் பண்ண தெரியும்னா உனே நாச்சினா தெரியும்ன்னா ஆத்தாகனு சொல்லணும் தெரியாதன்னா நஹி ஆத்தாஹு சொல்லணும் ஓகே ஹி டஸ் நாட் நோ டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஓகே அவர்களுக்கு அவர்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியாது வராதுன்னு சொல்லணும் அவர்களுக்கு என்ன உஸ்கோ ஓகே உஸ்கோ இப்போது உஸ்கோன்னு சொல்லணும் உசேன்னு சொல்லலாம் இதில் இதில் வந்து உசேன்னு சொல்லலாம் உஸ்கோன்னு சொல்லலாம் ஓகே ஸோ உஸ்கோ அங்கிரேஜி இங்கிலீஷ்ன்னா மே போல்னான்னு சொல்ல பேச நஹி ஆத்தா நஹி ஆத்தான்னா வராது நம்ம இப்போ தான் படித்தோம் நஹி ஆத்தான்னால் வராது உஸ்கோன்னா அவருக்கு அங்கிரேஜியுமே போல்னா ஓகே இங்கிலீஷில் பேச ஓகே நஹி ஆத்தான்னால் வராது ஓகே வாட் யூ வாண்ட் ஓகே தங்களுக்கு என்ன வேணும் ஆப்கோ தங்களுக்கு அண்ணா ஆப்கோ என்ன வேணும் கியா சாயே தங்களுக்கு ஆப்கோ கியா சாயே உங்களுக்கு என்ன வேணும் ஓகே எனக்கு சாயா வேணும்னு சொல்லலாம் வி வாண்ட் எங்களுக்கு எங்களுக்கு அண்ணா ஹமேன்னு சொல்லணும் எங்களுக்கு அண்ணா ஹமே எனக்கு அண்ணா முஜே இப்போ எனக்குன்னு சொன்னால் முஜேன்னு சொல்லணும் இது எங்களுக்கு சொன்னால் ஹமே எங்களுக்கு சாய் சாயே சாய் என்ன சாயா சாய் சாயே இப்போ அதே வந்து எங்களுக்கு சாயா வேண்டாம்னு சொல்லணும் ஹமே சாய் சாயேன்னா வேணும் நஹி சாயே அண்ணா வேண்டாம் ஓகே இப்போ நான் வந்து நெஸ்டிஜன் ஓட ஓனர் இது வந்து ஒரு கோல்டு ஷாப்பு இந்த கோல்டு ஷாப்பில் நான் வந்து கோல்டு சேல்ஸ் பண்ணுறேன் அதுவும் வந்து லோ பர்சன்டேஜில் ஓகே சேக்கூலி கிடையாது சேதாரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு என்கிட்ட கோல்டு மட்டும் வாங்கி ப்யூர் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு மட்டும் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்க பண்ணலாம் ஓகே என்னோடய நம்பர் வந்து நைன் சிக்ஸ் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் ஓகே இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பிஸ்னஸ்